ஒரு பெரிய ஹாய் மாமி ஸ்டோர்லேருந்து. கிச்சனை பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கணுன்றது உங்களோட ரொம்ப நாள் கனவா? கிட்ஸை வச்சுட்டு கஷ்டம்தான். அதை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஆர்த்தி அவங்க கிச்சனில் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு வர டைம்குள்ள உங்கள் கிச்சனை பசங்க ஆர்த்தி கிச்சனே நீங்கள் பார்க்காத அளவுக்கு ஆக்கிட்டாங்களா? எஸ், அந்த டைமில் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஒரு ஸ்டூல். ஒரு ஸ்டெப் ஸ்டூல் கிச்சனுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இப்படின்னு சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் கண்டிப்பாக வேணும். அவங்களே அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களே எடுத்து போட்டு கையை கழுவிக்கலாம், அவங்களே ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கலாம். எத்தனை விஷயம், இதை வந்து ஹேக்காகவும் எடுத்துக்கலாம், மஸ்ட் ஹேவாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம வீட்டில் பூனை உருட்டுற மாதிரி உருட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டெப்பு, அவங்களுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் கொடுக்கறது, அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுக்கறது. அவங்க பிளேட்டு, கப்பு, ஸ்பூனு, ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிடணும், இல்லைன்னா மற்றது எல்லாத்தையும் கழிச்சிருவாங்க. இந்த டிப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்களே அவங்க விஷயத்தை ஹேண்டில் பண்ணிப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதும் நம்மளை நோண்ட மாட்டாங்க. நீங்கள் கழுவி வைக்க அவங்க எடுக்க, நீங்கள் கழுவி வைக்க அவங்க எடுக்க. நம்ம ஏதோ ஹியூமன் டிஷ்வாஷர் மாதிரி உங்களுக்கு எப்போது ஃபீல் ஆயிருக்கா? அத்தனை கிளாஸை ஒரே டைம் பார்க்கும்போது மண்டக்குள்ள ஒரு பிரளயமே வெடிக்கிற மாதிரி இருக்கா? அதுக்கான ஒரு சிம்பிள் டிப் இதோ. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் வாட்டர் பாட்டில்ஸை மெயின்டைன் பண்ணுன்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. அந்த டே அந்த பாட்டிலில் தான் அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டூ டைம்ஸ் வேணால் உங்கள் ஹைஜீனுக்காக மாற்றிக்கலாம், பட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஹேக் ஒரு சேஃப்டி ஹேக். நீங்கள் அவங்க ரீச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுடலாம். மசாலா ஐட்டம்ஸ் இருக்க இடம், இல்லை கிளாஸ்வேர் இருக்க இடம், இல்லைனா நம்ம விம் லிக்விட் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வச்சுருக்க இடமா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் சின்னதாக ஒரு லாக் போட்டோன்னா நம்ம சேஃப். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம், நம்மளே ஏதோ சீப்பாக கிடைக்குதுன்ட்டு பல்காக வாங்கிட்டு வரும். அதை இந்த பசங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஒன்று நிறைய சாப்பிட்றாங்க, இல்லைனா அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கான ஒரு சிம்பிள் டிப் இதோ, நம்மளே அதை போர்ஷன் பண்ணி வைக்கிறது. போர்ஷன் பண்ணி வைக்கும் போது அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், வேஸ்ட்டும் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க போர்ஷன்ட் ஐட்டம்ஸை ஒரு பாஸ்கெட்லேயோ, இல்லை அமேசான் பாக்ஸோ, இல்லைனா உங்களோட கிச்சன் தீம்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாஸ்கெட்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா, அதுவும் அவங்க பார்க்குற மாதிரி வச்சுட்டா, அவங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த டெக்னிக்கை வெறும் நீங்கள் அவங்க விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இதை நீங்கள் அவங்க சாப்பிடணுன்னு நினைக்கிற ஸ்நாக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா அவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ணால் உடச்சிருவாங்கன்ற ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போர்ஷன் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஹெல்த் டிப்பு தான் பார்க்க போகிறோம். அவங்க டெய்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஃப்ரூட்ஸையோ வெஜிடபிள்ஸையோ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி போர்ஷன் பண்ணி வச்சுட்டோன்னா, அவங்க ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்குற இடத்துல அதை நம்ம வச்சோன்னா, வாட் யூ சீ வாட் யூ ஈட், அந்த மெத்தடில் அவங்கள நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட வச்சிடலாம். டடா, இது தாங்க எங்களோட ஃபேவரட்டான ஆல் டைம் டிப்பு. கிச்சனோட கிளீனிங்கும் குக்கிங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ, உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைமோ, இல்லைனா குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ எந்த விதத்துலையும் குறையக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு டிவைஸில் நீங்கள் பண்ண வேண்டிய கிளீனிங்க்கு, இல்லை நீங்கள் பண்ண வேண்டிய குக்கிங்கை டைம் பண்ணிவிடுங்க. அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் போங்க, அது போதும். எவ்ரி திங் கேன் வெயிட்ங்க.
இருக்கேன், இந்த ஹேக்ஸ் எல்லாம் பண்ணால் என்னால் ஒரு மூவி பார்க்க முடியுமா, ஓ ஆன்லைனில் ஒரு ஷாப்பிங் பண்ண முடியுமா, என்னால் ஒரு சுடிதார் வாங்க முடியுமா, இப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கப் காஃபிக்கு வேணால் டைம் கிடைக்கலாம், அதுவும் இன்ஸ்டன்ட் காஃபி கைஸ். எங்களுக்கு இந்த ரிலாக்ஸ்டு காஃபி டைமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், உங்களுக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி லைஃபை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கான ஹேக்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் டு மாமிஸ் ரோல். பாய்.